ஹாய் வாஸ் வெல்கம் டு மை சேனல். நான் உங்க ராக்கி விஜய் பேசுறேன். நான் உங்க சங்கீதா விஜய் பேசுறேன். ஸோ என்னடா ரெட்ல இருக்கமேன்னு பாக்குறீங்களா? சைட்ல பாத்தீங்களாலே தெரியும் ஹார்ட். ஸோ ஹார்ட்னா என்ன? வேலண்டைன்ஸ் டே தான். ஸோ காதலர் தின ஸ்பெஷல் தான் இன்னைக்கு நான் ரொம்ப பார்க்க போறோம். நீங்க உடனே என்ன நினைப்பீங்க, காதலர் தினமா? அப்ப கிஃப்ட் எதனா கொடுக்க போறீங்களான்னு நினைப்பீங்க. அப்படில ஒண்ணுமே இல்லை. ஸோ எங்களோட வியூவர்ஸ் கேட்டிருந்தீங்க, ஸோ உங்களோட லவ் ஸ்டோரி எப்படி, நீங்க எப்படி வந்து பாத்தீங்க, எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக மட்டும் முழுக்க முழுக்க ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எங்களோட லைஃப் நாங்க ரொம்ப ஷார்ட்டா சொல்லலாம்னு இருக்கோம். ஸோ மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சோ ஆல் இன் ரெபல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் தான். ஸோ அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். ஸோ வந்து ஸ்கூல் படித்தேன், அதுக்கப்புறம் காலேஜ் வந்து படித்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா சும்மா இல்லை, பார்ட் டைம் பண்ணிக்கிட்டே வந்து ஸோ நம்ம கெரியரை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கெரியர் கிடையாது. ஸோ நம்ம பார்ட் டைம் பண்ணிக்கிட்டே பண்ணாதான் நம்மளால் வந்து சர்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் டைம் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி காலேஜ் போவேன், திருப்பி பார்ட் டைம் பண்ணுவேன். ஸோ இப்படி தான் வந்து ருட்டீனாக லைஃப் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 24 இயர்ஸ் வந்துச்சு. ஸோ 24 இயர்ஸ் வந்தாலே நம்ம என்ன நினைப்போம், சிங்கிளாக இருக்குமே மேரேஜ் பண்ணணுமே அப்படின்னு நினைப்போம். ஸோ மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஸோ இப்போ அப்பா அம்மா ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களே வந்து பார்த்து ஸோ அதை அரேஞ்ச் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஜஸ்ட் தாலி கட்டிக்கிட்டால் போதும். ஸோ எங்கள் ஏன் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஸோ அப்படி இல்லை இல்லைங்களா. ஸோ நம்மளே தான் வந்து மேரேஜ் பண்ணணும், அதுக்கு நம்ம தான் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா shaadi.com வந்து நான் வந்து ஃப்ரீயாக தான் ரிஜிஸ்டர் பண்ணேன். ஏன்னா என்னோட லைஃப் நான் சொல்லிடுறேன், ஏன்னா அவங்க லைஃப் சொல்லிட்டாங்க. என்னோட லைஃப் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் இருக்காங்க, அண்ணன் பார்த்தீங்கன்னா வினோத், நிறைய பேர் தெரியும் உங்களுக்கு. உங்களுக்கு 27 வயசு ஆகி போச்சு, இதுமாதிரி கல்யாணம் பண்ணு சொல்லிட்டு நான் பார்க்குற விஷயம் நிறைய .com நம்ம பார்த்து கொடுக்குறோம். எந்த சைட்டில் நம்ம செட் ஆகல உங்களுக்கு. இந்த shaadi.com பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா என்னடா பண்ணுறது, இந்த .com ஒரு 3000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், இந்த .com 3000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தமிழ் மேட்ருமணி, பாரத் மேட்ருமணி சொல்லிட்டு எல்லாத்துலேயும் பண்ணி வச்சுருச்சு. அப்போ எதுலேயும் வரமாட்டுது. அதில் ஒரு சுவாரஸ்யம் என்னென்னா, ஒரு பொண்ணு காயத்ரி, ஒரு பொண்ணு என்ன சொல்கிறாங்க, ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், என் பேர் விஜய், எம்என்ஸ் எல்லாம் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் ஒருத்தனே உங்களுக்கு பேங்க்கில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது கேட்டாங்க. உங்களுக்கு நான் சொன்னால் ஒரு மினிமம் அமௌண்ட் இருக்குதுன்னு நான் சொன்னேன் நான் உங்களுக்கு. சரிங்க, உங்களுக்கு அடுத்த விஷயம் சொன்னாங்க, ஆடி கார் இருக்கா என்கிட்ட கேட்டாங்க. நம்ம வாய் சும்மா இருக்காதுல்ல, நான் என்ன சொல்கிறேன், ஆடி கார்னா இல்லைம்மா, ஆடி மாதம் கூல் வேணால் ஊத்துறேன்னு சொன்னேன்னு நாட் அண்ட் ஸ்டூபிட் பெயின் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டாங்க. எங்கள் உண்மை தானே சொன்ன விஷயம், ஆடி காரு இல்லை உங்களுக்குலாம் பணக்காரன் தான், அப்போ நாமனா எப்போங்க கல்யாணம் ஆகுறது, நானும் ஒரு மிடில் கிளாஸ் தான் உங்களுக்கு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா சங்கீதான்னு பார்த்தேன். சங்கீதா ப்ரொஃபைல் பார்த்தோன்னே மேலே எங்கேயும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஐ ப்ரொஃபைலாக இருந்த அங்கே விஷயம் பார்த்தீங்கன்னா, தொட்ட மெசேஜ் அனுப்பிச்சாலே இங்கிலீஷ் தான் பார்த்தீங்கன்னா. நம்மளுக்காக இங்கிலீஷ் படிச்சிருவோம், இவங்க ஃபுல் கிராமர் வச்சு பண்ணாங்களா. நான் வந்து சரியாக புரிஞ்சிக்காம என்ன பண்ணிட்டேன். ஸோ நான் என்ன பண்ணேன், இவர் வந்து ஸ்டார்டிங் வந்து என்னோடய ப்ரொஃபைல் பார்த்துட்டு நான் வந்து க்ரியேட் பண்ணதோட சரி, அதுக்கப்புறம் பார்க்க டைம் இல்லை, ஸோ அதனால் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இவர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணார், ஹாய் மேடம், இது மாதிரி நான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ப்ரொஃபைல் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ நான் வந்து கிளியராகவே மென்ஷன் பண்ணிட்டேன், எதுவுமே மறைக்கலை. ஸோ என்னால் வந்து என்னோடய பேக்ரவுண்ட் பெருசு கிடையாது, ஸோ என்னால் இவ்வளோ டவுரிலாம் பே பண்ண முடியாது. ஸோ நான் மிடில் கிளாஸ் தான். ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாலும் என்னால் பண்ண முடியாது அப்படின்றத இங்கிலீஷில் பண்ணியிருந்தேன். ஸோ இவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, ஸோ நீங்கள் மிடில் கிளாஸ், நான் இவரை மிடில் கிளாஸு, ஸோ நீங்கள் என்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, என் ஸ்டேட்டஸ் அதிகம் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு. ஸோ ஓகே ஓகே, என்ன சொன்னால், நீ ஆமாம் நீங்கள் வந்து பணக்காரு தான், ஸோ நாங்கள் ஏழை தான், சரி ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. நான் நம்ம என்ன தப்பாக மெசேஜ் பண்ணிட்டோம், ஒருவேளை நம்ம தான் தப்பாக மெசேஜ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் ஆன் பண்ணி படிக்கிறேன், இல்லை கரெக்டாக தானே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவர் கால் பண்ணார். ஸோ மெசேஜ் பண்ணணும்னா சரி ஓகே பண்ண மாட்டாங்க போல இருக்கு அப்படின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கால் பண்ணார். கால் பண்ணிவிட்டு என்ன சொன்னாங்க, மேடம் உங்கள் ப்ரொஃபைல் பார்த்தேன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ஆனால் நீங்கள் வந்து பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லியிருக்கலாம், அது என்ன ஸ்டேட்டஸ் பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், சார் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் ஸ்டேட்டஸ் பற்றி பேசலை, என்னோடய ஸ்டேட்டஸ் வந்து மிடில் கிளாஸ், ஸோ என்னால் டவுரி பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீங்கள் என்னென்னா, நான் நீங்கள் ஹை தாங்க, நான் லோ தான் சொல்லி கட் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொன்னேன். ஓகே ஓகே சாரி மேடம் அப்படின்னு சொல்லி பேசினார். அப்புறம் சொன்னார், ஸோ உங்கள் ப்ரொஃபைல் பிடிச்சிருக்கு, ஸோ மிடில் கிளாஸ்னாலும் பரவாயில்ல, ஸோ நம்ம எப்போ மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன்னா, நான் சொன்னேன் நீங்கள் ஃபேமிலியோட வந்து நீங்கள் மீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி, ஸோ 2016 விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி நாள் இந்த கான்வெகேஷன் நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு வந்தாங்க, மாமியார் அண்ணா எல்லாருமே வந்தாங்க. வந்தவுடனே பார்த்தவொடனே வந்து
நீங்க தான சொல்லுங்க. பார்த்தோம் பார்த்தேனே என்னன்னா நார்மலா வந்து ஏனா அந்த இன்சிடென்ட்னா அவங்க கிராமர் மாதிரி ஃபுல்லா அடிச்சு வச்சிருந்தாங்க. அத சொன்னா அந்த காயத்ரி பண்ணனும் அப்பதான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி வைக்கிற விஷயம். அது சரியா நான் படிக்கல விஷயம். ஏனா சேதா ஃபுல்லா படிக்காம பாதி அரை குறை படிச்சேன்னு பாத்தீங்கனா எனக்கு டென்ஷன் ஆயி போச்சு. என்னடா இது கல்யாணம் பண்றோம் இவ்வளவு இக்கட்டானாலுமே இருக்கு. நான் எதுவுமே எதிர்பார்க்கல, டௌரி எதிர்பார்க்கல, எதுவுமே எதிர்பார்க்கல பாத்தீங்கன்னா. ஏன்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் லைன்ல இருக்கோம், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொடுத்தா போதும். உங்களுக்கு உங்களுக்கு ஆசையே வேணாதான் நினைச்ச விஷயம். ஸோ அதே மாதிரி பிடிச்சிச்சு, சரி ஓகே விநாயகத்தை பிடிச்சிச்சு, உடனே கல்யாணம் பண்ண சொல்லி 2016 பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் கல்யாணம் பண்ணும். இருங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்குல்ல, என்னன்னா இவரு வந்து ரிஜிஸ்டர் பண்ண பண்ணன்னு சொல்றாரு, ஆனா இவரு ரிஜிஸ்டர் பண்ணல. சோ ராஜன் சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லீங்களா, இருங்க இருங்க அந்த விஷயத்த சொல்லணும்ல. சோ நீங்க சொல்லுங்க அது. ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, ஓசிலே மங்களம் பண்ணலாம் சொல்லிட்டு பாரத் மேட்டில் போகிற எல்லாம் 3000 பேக்கேஜ், இப்போ பிளாட்டினம் பேக்கேஜ், கோல்டு பேக்கேஜ்னு சொல்லிட்டு வருது விஷயம். கையில் அமௌண்ட்டு இல்லை, மந்த் எண்ட் ஆகி போச்சு, சரி சொல்லிட்டா போட்டு ஒரு 3000 பேக்கேஜ் எடுக்கிற. அதில் பார்த்தீங்கன்னா 40 பொண்ணு உங்களுக்கு பார்க்கலாம், காண்டாக்ட் எடுக்கலாம், பேசலாம்னு சொல்லிட்டு பண்ணேன். பார்த்தா எனக்கு 39 காண்டாக்ட் பார்த்தீங்கன்னா. ஆமாம், ராஜமுக்கு இல்லை, அதை முடிச்சுட்டு சொல்கிறேன். 39 காண்டாக்ட் எடுத்து முடிச்சுட்டேன். 40 காண்டாக்ட் இவங்க தான் பார்த்தீங்கன்னா. அப்போ 40 செட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களா, அது பேசி கரெக்ட் ஆயிடுச்சு, அதாவது பேசி செட் ஆயிடுச்சு, பேசி வந்து செட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராஜன் வந்து நாங்கள் வந்து உதயன் தட்டில் படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு நைட் ஷோக்கு போகிற விஷயம். அப்போ என்ன சொல்கிறா, தூள் படத்தை சொல்லுவாங்கல்ல, வசனமே புரிய மாட்டுதா, வசனமாடா முக்கியம் சொல்கிற மாதிரி அந்த ஆப்பை காட்டுறாங்க. இந்த ப்ரொஃபைல் நிறைய வந்து பொண்ணுக்கு ப்ரொஃபைல் இருக்குது, நீங்கள் தேவையானது நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லி காட்டுறாங்க விஷயம். நான் என்ன நைட்டு 1 பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணி அமௌண்ட் பே பண்ணிட்டேன், அவங்களுக்கு பே பண்ணி தான் விஷயம் வந்துச்சு. இல்லை என்ன ஒரு பெரிய ஜோக் என்னன்னா, நான் 27 கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா லேட்டாக மேரேஜ் கல்யாணம் ஆகி போச்சு பார்த்தீங்கன்னா, அதை சொல்லுவாங்களா, அதாவது காட்டினவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிட்டான், பார்த்து எழுதணும் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிட்டா சொல்கிற மாதிரி. அவர் வந்து அப்புறமா என்னம்மா எதனா சைட்டில் புக் பண்ணலாமா அப்படிலாம் எங்ககிட்ட கேட்டாரு. ஸோ ஓகே என்ன பண்ணலாம்னு சொல்லி நாங்களும் ஃப்ரீயாக பண்ணோம். பட் ஆனால் அவங்க வந்து லைக் அவங்களே அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஆமாம், இப்போ ரீசெண்டாக பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு. நான் ரிஜிஸ்டர் பண்ண பிறகு இவங்க சொன்னாங்களே மெசேஜ் பண்ணிவிட்டு, சரி வரேன்னு சொல்லி வந்து பார்த்தாங்க. ஓகே இவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ 2 தனியாக பேசலாமான்னு சொன்னேன், நான் என்ன பேசுறதுக்கு இருக்குன்னு நான் கேட்க போகிறேன், இவர் உடனே ஆ பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு சரி வீட்டு வெளியவே ஒரு ஸ்டெப் எடுத்து அப்புறம் இவர் சொன்னார் உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன் அப்பயும் சொன்னேன், ஸோ நான் மிடில் கிளாஸ் தாங்க, மிடில் கிளாஸ் மீன்ஸ் மிடில் கிளாஸ் கூட இல்லை. ஸோ இப்போதைக்கு என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து லோன் எடுத்து கொஞ்சம் நகை வாங்கியிருந்தேன், ஒரு 14 வாங்கியிருந்தேன். ஸோ ஃப்ளட் வந்தப்போ அந்த நகை எல்லாமே வந்து திருட்டு போச்சு. நாங்கள் மழை வந்துச்சுன்னு சொல்லிட்டு வீடை பூட்டிட்டு வேறு இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ நகை எல்லாம் திருட்டு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. ஸோ அந்த டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த அலையன்ஸ் நமக்கு வருது. ஸோ நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன், என்கிட்ட ஒன்றுமே கிடையாதுங்க கல்யாணத்துக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னேன். பரவாயில்லைங்க, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார்னா, ஸோ மேரேஜ்க்கு, ஸோ இது வரைக்கும் நான் இவர்கிட்ட சொன்னது கிடையாது, சிங்கிள் வந்து என்கிட்ட ஒன்றுமே இந்த முகூர்த்த புடவை அது இதுன்னு சொல்லி எல்லாமே கல்யாணத்துக்கு தேவையானது எல்லாமே எடுப்போம் இல்லைங்களா. ஸோ அது மாதிரி ஒன்றுமே கிடையாது, எல்லாத்துக்குமே இவர் தான் ஸ்டார்டிங் ஃப்ரம் எண்டிங்லேருந்து டில் நவ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கல்யாணம் புடவை வாங்குறது, ஜுவல்ஸ் வாங்குறது, எல்லாமே வந்து மண்டபத்துக்கு காசு கொடுக்கறது, ஸோ எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இவரோட சேவிங்ஸ் தான். ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா ஹை கிடையாது, மிடில் கிளாஸ் தான். ஸோ இவரே வந்து ஸோ அந்த கேம்புக்கு அதுக்கெல்லாம் போயிட்டு அதில் இருந்த காசை வந்து ரொம்ப சேவிங்ஸ் பண்ணுவார். ஸோ அந்த சேவிங்ஸ் பண்ணுற அந்த காசு சேர்த்து வச்சாருங்களா, ஸோ அதில் வந்து சூப்பராகவே எங்கள் மேரேஜ் நான் நினச்சி பார்க்காத லெவலில் பார்த்தீங்கன்னா ஸோ நல்லாவே மேரேஜ் வந்து கிராண்டாகவே நடந்துச்சு. 2016 நவம்பர் மாதம் வந்து அந்த பண மாற்றங்கள் வந்துச்சு மோடி அரசால். லவ்வர்ஸ் சொல்ல முடியாது, ஒய்ஃப் சொல்ல நடுவில் ஒரு விஷயம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஜிஆர்டியில் வந்து ஒரு செயின் வாங்கிட்டு போடலாம்னு சொல்லிட்டு ஒரு ரெடி பண்ணேன் உங்களுக்கு. ஸோ ரெடி பண்ணிட்டு போய் ஜிஆர்டியில் போகிறேன், டாலர் மண் வாங்கி சரி பில்லு போடுறேன். பில்லு போட்டோடனே பார்த்தீங்கன்னா பண மாற்றங்கள் பண்ணிட்டாங்க, 500 ரூபா 1000 ரூபா செல்லாது சொல்கிறாங்க. அப்போ நான் பில்லை போடணுமா இல்லை வைக்கணுமான்னு ஒன்றுமே தெரியல. கேஷில் இருக்கிற அவங்களுக்கும் புரியல, எங்கள் ரெண்டு பேருக்கு புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் போகிறோமா, ஐயோ நம்மளுக்கு ஒரு நோஸ் கட் ஆச்சு போய் சொல்லி நினச்சினு பார்த்தீங்கன்னா. அப்போ நம்மளால் கெத்து காட்டுவோம்ல, ஏய் இன்னுங்க இப்படின்னா பண்ண நாங்கள் எங்கே பண்ணுறது சொல்கிறது சொல்லி அப்படி கெத்து காட்டுவோம்ல. அது மாதிரி கெத்து காட்டி எப்படியோ பில்லு போட்டு வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க, கேம்ப் போய் அப்படி போனால் தான் எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரமே கொஞ்சம் மேலே போகும் உங்களுக்கு. ஸோ அப்போ 2014 பார்த்தீங்கன்னா ஒரு பிரின்ஸிபல், ஒரு ஸ்கூலில் பிரின்ஸிபல் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டுருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், சும்மா இருக்கே சொல்லிட்டு ஜூன் மாதம் வந்து கொடுத்துட்டேன் உங்களுக்கு. பார்த்தா அவங்க ஓடிட்டப்போ காசு சுத்தமாக கிடையவே கிடையாது. ஸோ என் மேரேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடத்தி வச்சது பார்த்தீங்கன்னா அண்ணனும் ப்ளஸ் வந்து இளங்கோ சார், அதாவது நிறைய பேர் தெரியும் கிறிஸ் டேடின்னு சொல்லுவாங்க, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சார் முடிஞ்சு போன பரவாயில்ல சொல்லிட்டு அவர் ஒரு அமௌண்ட் கொடுத்தாரு, திரும்பி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் எனக்கு உதவி பண்ணாங்க பேரண்ட்ஸ், அதனால தான் வந்து கல்யாணம் பண்ண முடிஞ்சு. ஒரு சரவணாசூர் மேலே ஏறி சாரி மேலே வாங்கி வச்சுருவேன்,
வேஷ்டி மேலே வாங்கி வச்சிடும் பார்த்தீங்கன்னா, எல்லாமே வாங்கி வாங்கி மேலே வச்சிடும் பார்த்தீங்கன்னா, எல்லா பேரண்ட்ஸ்கிட்ட 3000 2000 வாங்கி 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 தான் ஒரு ஒரு நாளைக்கு போயிட்டா வாங்கி தான் டெய்லி சேக. ஏன்னா இவங்க சைடில் எதுவுமே கிடையாது, என் சைடில் எது கிடையாது, என் சேவிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பிரின்சிபல் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு நல்லது கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, வட்டிக்கு எதுவும் கூட நல்லதாக கொடுத்தா ஆனால் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, ஒரு ரூபா அமௌண்ட் கிடையாது விஷயம். ஸோ அண்ணனும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து காரி பார்த்தாங்க, ஹெல்ப் பண்ணாங்க, திரும்பி ரிட்டன் எல்லாருக்கும் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாத்தையும் பண்ணோம் உங்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இப்போ டிவியில் சொன்னாங்க, ஸோ நீங்கள் பத்திரிகை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பேங்க்கில் கொடுத்தீங்கன்னா மாற்றிக்கலாம், காசு கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க உங்களுக்கு. ஸோ நம்ம பத்திரிக்கை எடுத்துகிட்டு போகிறோம், அவங்க பேங்க் மேனேஜர் என்ன சொல்கிறாங்க, இது நீங்கள் பத்திரிக்கை வந்து டிவிக்குள்ளே தான் இருக்கணும், வெளியே எடுத்துகிட்டு வரக்கூட சொல்லுவாங்க. இது எதுக்கு நான் சொல்கிற விஷயம்னா, ஒன்று வேணும்னா ஒன்று இழந்து தான் ஆகணும் விஷயம். நான் இது நிறைய பேர் வந்து வீடியோக்காக நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் டவுரி வாங்க மாட்டேன், அது பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்களா. நான் இவங்கிட்ட 1 ரூபா கூட இது வரைக்கும் நான் காசு வாங்கலை பார்த்தீங்கன்னா, நான் தான் நகை நிறைய செஞ்சு போட்டுருக்கேன், இது வரைக்கும் நல்லா தான் இருக்காங்க. அடிக்கிறதோ திட்டுறதோ எதுவுமே பண்ண மாட்டேன். ஏன் பண்ண மாட்டேன் நீங்களே என்னன்னா, ஒன்று வேணும்னா ஒன்று இழந்து தான் ஆகணும் விஷயம் பார்த்தீங்கன்னா. ஏன்னா நம்மள மாதிரி தான் ஒரு பெண் வீட்டார்களும் கஷ்டப்படுவாங்க உங்க விஷயம். சரி, அதே தான் சொல்கிறேன், நல்ல ஒரு பொண்ணு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எந்த டவுரி ஈரி வாங்காமல் நல்ல மனசு ஒரு பொண்ணு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சரி, வாழ்க்கை ஃபுல்லாக 100 வருஷம் முடிய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சூப்பராக இருப்பீங்க. நான் சொல்லணும்னா, ஸோ கிரேட் பர்சன் அப்படின்னா என்னோடய லைஃப்பில் வந்து என் ஸோ டோட்டலாகவே ஸ்டில் நான் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் தான். ஏன்னு சொன்னால் நம்ம மேரேஜ் அப்படின்னால மெயின் வந்து டவுரி தான். ஸோ முடிஞ்சவங்க கீழே இருந்தாலும் கூட சரி, ஒரு 2 சவரம் 3 சவரமாவது போட்டு கல்யாணம் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ அந்த சூழ்நிலையில் என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஒரு சிங்கிள் ஒரு சவரன் எடுக்க கூட என்கிட்ட காசு கிடையாது. நான் அதை ஓப்பனாக சொல்லிவிட்டு, அவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பணக்காரங்களாக இருந்தால் ஓகே சார் நம்மகிட்ட தான் இருக்குது, அதை நம்ம வந்து பார்த்துக்கலாம்னு நினைப்பாங்க. ஸோ அவரும் அந்தளவு பணக்காரன் கிடையாது. ஸோ எங்கள் மேரேஜ்க்கு எது எல்லாமே பரவாயில்ல, நீ எதுவுமே செய்ய தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்ன நெகை என்னென்ன வாங்கணுமோ, ஸோ மேரேஜ் எப்படி நடத்தணுமோ எல்லாமே வந்து அவரோட சேவிங்ஸில் இருந்தால் பண்ணார். டில் இது வரைக்குமே வந்து அவர் சொன்னார் இல்லைங்களா, ஸோ நான் எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு, இது வரைக்கும் ஏன் வந்து நீ வந்து எதுவுமே கொண்டு வரல, என்ன இது பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டார். ஸோ நான் 1 லட்ச ரூபா லோன் எடுத்து ஜுவல்ஸ் எடுத்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அது தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லி அந்த லோனை கூட மேரேஜ்க்கு அப்புறம் நான் வேலைக்கு போல, ஸோ அந்த லோனையும் வந்து இவர் தான் கட்டினாரு. ஸோ ஒரு வாட்டி கூட ஏன் இதை எடுத்த, இது தேவையில்லாத செலவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கூட சொல்லலை. டில் இது வரைக்குமே வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டிவ். ஸோ அப்போ தான் நான் வந்து காட், அதை கடவுள் நம்பிக்கை எனக்கு ரொம்பவே இருக்குது. ஸோ நான் ஒரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ அதை சாமி கும்பிடும்போது எனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வேண்டுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கடவுள் வந்து அப்படியே இந்த விஷயம் எனக்கு லேட்டாக நடந்தாலும், ஸோ மேரேஜ்னு சொல்கிறது ஒரு 24-25 வயசில் நடந்தாலும், நம்மளாம் நினைப்போம் என்னடா இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்குது, இன்னும் இது நடக்கலையே, ஏன் வந்து நம்ம எதனா தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி நமக்குள்ளேயே வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனால் ஒன்றே ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம லைஃப்பில் வந்து ஒரு விஷயம் வந்து லேட்டாக நடக்குது, ஸோ கடவுள் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக அதை ரொம்ப தள்ளி போடுறாரு அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ரொம்ப 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 பெரிய சர்ப்ரைஸ் வந்து கடவுள்கிட்டருந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. யாருமே வந்து இது இல்லை, இது இப்போ நடக்கலை அப்படின்னு சொல்லி கஷ்டப்படாதீங்க. ஏன்னு சொன்னால் பெஸ்ட்டானது தான் நமக்கு வந்து கிடைக்கும். அது கண்டிப்பாக நீங்கள் ரியலைஸ் பண்ணும்போது, நம்ம சொல்லும்போது தெரியாது, ஸோ அதை ரியலைஸ் பண்ணும்போது தான் கண்டிப்பாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். அது மாதிரி என் லைஃப்பில் நான் நிறையவே நடந்திருக்கு மேரேஜ்லேருந்து. ஸோ அதுக்கப்புறம் குழந்தைன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு பொண்ணுன்னு தெரியும், ஒரு பையன். ஸோ இவர் வந்து பொண்ணு தான் இவருக்கு வேணும்னு சொல்லிட்டு, நான் இங்கெல்லாம் சாமி கும்பிடணும், அங்கெல்லாம் போய் இவர் எனக்கு பையன் வேணும் நான் சாமி கும்பிடுவேன், இவர் எனக்கு பொண்ணு வேணும்னு பண்ணுவார். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து எனக்கு பொண்ணு தான் பிறந்தா. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் நான் பையன் கேட்டேன் இல்லைங்களா, ஸோ அதனால் காட் வந்து எனக்கு செகண்ட் பையனும் கொடுத்துட்டாரு. ஸோ எங்கள் லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஹாப்பியான லைஃப். பணம் இல்லைனா கூட ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், எங்களுக்குள்ளே சண்டை வரும், வராமல் இருக்காது, சண்டை எல்லாரும் லைஃப்லையுமே வரும். ஆனால் சண்டை வந்தோடனே வித்தன் இப்படின்றதுக்குள்ளே அந்த சண்டை வந்து சால்வ் ஆகிடும். ஸோ விட்டு கொடுத்துப்போம். ஸோ அவரை பற்றின எல்லாமே என்கிட்ட பேசுவார், ஓப்பனாக பேசுவார், என்னை பற்றின எல்லாமே வந்து அவருக்கும் தெரியும். ஸோ எங்களுக்குள்ளே எந்த ஒரு மறைவும் இருக்காது. ஸோ இது தெரியாமல் சீக்ரெட்டாக இருக்கணும்னு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனால் டில் எண்ட் வரைக்கும் காட் கிரேஸோட சூப்பராக லைஃப் போயிட்டுருக்கு. வியூவர்ஸ், இவர் வந்து எனக்காக ஏதோ ஒரு பாட்டு டெடிக்கேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக கதவை மூடிட்டு பாடிட்டே இருந்தார். சார் நானும் வந்து வேலை இருந்துச்சு சொல்லி கவனிக்கல. ஸோ என்ன பாட்டுமா அது? ஏன்னா எனக்கு வந்து சங்கீதா பார்த்து அந்த பாட்டு நிறைய பாடணும்னு தோணுது. முடிஞ்ச வரைக்கும் பாடுறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. புருஷன் பொஞ்சாதி பொருத்தம் தான் வேணும், பொருத்தம் இல்லாட்டி வருத்தம் தான் தோணும், அமைஞ்சா அது போல கல்யாணம் பண்ணு, இல்ல நீ வாழு தனியால நின்னு, முதல்ல யோசிக்கணும் பிறகு நேசிக்கணும், மனசு ஏத்துக்கிட்டு சேர்த்துக்கிட்டு வாழு. இனிய
கார்ல தான் தினம். ஓகே 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 பை.